டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். யூஸ்வலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது எல்லா மருத்துவ முறைகளிலும் இருக்கக்கூடிய ஒன்று விஷயம். வேர்பாறு, தலைப்பாறு, மிஞ்சினக்கால், பற்ப செந்தூரம் பாறு அப்படின்னு வந்து சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி ஒரு நோய் கட்டணங்களை இதுக்கு அறுவை சிகிச்சை தான் செய்யணும் அப்படின்னா, அறுவை சிகிச்சை செய்கிறத வந்து சித்தர்களே வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் BSMS பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசன் அண்ட் சர்ஜரி அப்படின்னு எல்லாத்துலேயுமே பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி. ஸோ அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது இன்று புதிதாக கொண்டு வரப்பட்டதல்ல, நம்ம ஆதிகாலம் தொட்டே இருந்தது தான். நம்ம சித்த மருத்துவமானா தேரையரும் அதற்கு வந்து அறுவை சிகிச்சையை பற்றி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆயுர்வேத மருத்துவத்திலையும் வந்து சுஷ்ருதர் வந்து அறுவை சிகிச்சையை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இன்றைய இருக்கக்கூடிய நவீன அறுவை சிகிச்சை மருத்துவர்கள் கூட வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னோடியாக வந்து சுஷ்ருதரை தான் சொல்கிறாங்க. பட் நம்ம சித்த மருத்துவர்களும் நிறையா இருக்காங்க, அந்த கருவிகள்லாம் இருக்குது. பட் எந்த ஒரு இதுவுமே வந்து வழக்குகளும் நம்ம பயன்படுத்தாமல் போனால் அப்படியே காலம் தொட்டு அழிந்துவிடும். அதனால் அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது இன்றியமையாதது அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அது தேவையா, அது முற்றிலும் நமக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்குமா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சுக்கணும். ஸோ அதுக்காக இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, முடக்குவாதம், ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். ஸோ ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸை பற்றி நம்ம பல பதிவுகள் வந்து போட்டிருக்கோம். பட் சில நோயாளிகள் வந்து கேட்பாங்க, என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, முடக்குவாதம் இருக்குது, எங்களுக்கு வந்து மருத்துவர்கள் வந்து அறுவை சிகிச்சை செய்ய சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், ஆக்சுவலாக முடக்குவாதம் அப்படிங்கிறது ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். நம்ம உடல் செல்களையே நம்ம உடல்கள் வந்து அழிக்கும். இங்கே முடக்குவாதத்தில் முக்கியமாக என்ன அப்படின்னா, மூட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த சைனோவியல் திரவம் இருக்குது பார்த்திங்களா, அது தாமிதமாகும். அதே மாதிரி என்னென்னா, அந்த எலும்புகளோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா காட்டிலேஜ் அப்படின்னு இருக்கும், குருத்தெலும்பு இருக்கும், அது பாதிக்கப்படும். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம இதில் வந்து அழிக்குது. இதுதான் நடக்கக்கூடிய விஷயம். ஸோ காரணம் நிறைய இருக்குது முடக்குவாதத்துக்கு. மரபணு சார்ந்தது இருக்குது, மருந்துகளின் பக்க விளைவுகள் இருக்குது, நம்ம மரபுகளில் மரபணுல திரிபு நிலை வந்து ஏற்படுறது வந்து இருக்குது. இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. எந்த காரணமானாலும் அந்த நோயிலிருந்து முழுவதும் நம்ம வெளிவரணும் அப்படின்னா, கண்டிப்பாக அதை ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதற்குரியதை வைக்கிறோம். ஆனால் சில பேருக்கு வந்து தெரியாது, பல பேருக்கு முடக்குவாதமே தெரியாது. மூட்டு வலின்னு மாத்திரைகளை சாப்பிட்டு மருத்துவர்களையும் ஆலோசிக்காமல் எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனும் பண்ணாமல் எடுத்து எடுத்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அந்த மூட்டுகளுக்கு நடுவில் இருக்க அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் பயங்கரமாக இதாகிருக்கும். அந்த காட்டிலேஜ்னு சொல்லக்கூடிய குருத்தெலும்பு சுத்தமாக டேமேஜ் ஆகிருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்டியோபோரசிஸ் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் இருக்கும், எலும்பில் இருக்கக்கூடிய கால்சியம்லாம் வெளித்தள்ளப்பட்டிருக்கும். இது குறிப்பாக எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கால் மூட்டுகளில், கைகள் இருக்கும். ஸோ இந்த முடக்குவாதம் வந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃபார்மிட்டி அப்படின்னு வந்திருக்கும், அதாவது ஒரு வகையான திரிபு நிலை இருக்கும், கை கால்கள் வந்து கோணி போயிருக்கும். யூஸ்வலாக இதுக்கு ஏன் முடக்குவாதம் அப்படின்னா, இந்த மூட்டுகளை வந்து முடக்க செய்யும். அப்போ வந்து கைகள் நீட்டி மடக்குவதற்கெல்லாம் அவ்வளோ வந்து எளிதாக வந்து இருக்காது. அதனால தான் அதற்கு பெயர் வந்து முடக்குவாதம் அப்படிங்கிறது வந்து பெயர் வந்துச்சு. ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னா, மூட்டுகள் அந்த மாதிரி இருந்துச்சு, மூட்டுகள் ரொம்ப அரிச்சு போயிருந்தது அப்படின்னா, வேறு வழி இல்லை, இது ரொம்ப இப்படியே இருந்ததுன்னா ஃப்ராக்சர் ஆகிடும், கொஞ்சம் குறைபாடு ஏற்படும் அப்படிங்கிற நேரத்தில் நமக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் என்னென்னா, முடக்குவாதத்திற்கான அறுவை சிகிச்சை. ஸோ அந்த யூஸ்வலாக அந்த அறுவை சிகிச்சை நடக்கும். இது பெரும்பாலும் மற்ற இடங்களில் பண்ண முடியாது, கால் மூட்டுகளில் மட்டும் பண்ணலாம். ஸோ அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய டிஃபார்மிட்டியை சரி செய்யும். சரி டாக்டர், நான் காலில் இருக்க மூட்டுகளுக்கு அறுவை சிகிச்சிட்டேன், முடக்குவாதத்தால் ஏற்பட்ட பாதிப்பில் ஏற்பட்ட அந்த மூட்டு பிரச்சனைக்கு நான் அறுவை சிகிச்சை செஞ்சுட்டேன், அவ்வளோதான், பிரச்சனை முடிஞ்சிருச்சா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும், இந்த முடக்குவாதத்தில் வந்து என்னென்னா மைக்ரேட்டிங் ஆர்த்ரைட்டிஸ், ஒரு நாள் இந்த மூட்டு வலிக்கும், ஒரு நாள் விரல் மூட்டுகளில் வலிக்கும், ஒரு நாள் மணிக்கட்டு மூட்டில் வலிக்கும், ஒரு நாள் ஷோல்டர் மூட்டில் வலிக்கும், ஏன் முதுகு தண்டு வருத்தலாம், இப்படி ஒவ்வொன்றிலையும் வந்து மாற்றி மாற்றி போய் பாதிப்பு எடுக்கும் பொழுது நம்ம அனைத்து உறுப்புகளையும் அறுவை சிகிச்சை செய்ய முடியுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஸோ கால் மூட்டுகளில் எப்படி நமக்கு பெரிய குறைபாடு ஏற்படுதோ அதே மாதிரி தான் கை விரல்களிலும் மற்ற உறுப்புகள் மற்ற ஜாயின்ட்ஸ்லையும் ஏற்படும். ஸோ அப்போ அதற்கு நிரந்தர தீர்வு கிடையாது. அது பண்ணிக்கிட்டாலும் நம்ம அதுலேருந்து ரிவர்ஸ் வர நம்ம ட்ரை பண்ணும். அடுத்து இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, அறுவை சிகிச்சை செய்த பலருக்கும் என்ன அப்படின்னா ஒரு பெர்மனன்ட் ஸ்டிஃப்னஸ் இருக்குது. யூஸ்வலாக
முடக்குவாதத்தில் வந்து மார்னிங் ஸ்டிஃப்னஸ், காலையில் இந்த விரைப்புத்தன்மை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த போஸ்ட் சர்ஜரி அறுவை சிகிச்சைக்கு பிறகு என்ன அப்படின்னா பெர்மனன்ட் ஸ்டிஃப்னஸ் வந்து சிலருக்கு வந்து ஏற்பட்டுரும். ரெண்டாவது விஷயம், அறுவை சிகிச்சையில் சில சமயம் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படும். அந்த இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் நரம்புகள் வந்து பாதிப்படைய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது, ஸ்கின்னும் அந்த இடத்துல வந்து பாதிப்படைய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. யூஸ்வலாக மூட்டுகளில் பண்ணும்பொழுது பெரோனியல் நர்வ் டேமேஜ் போன்றவை வந்து ஏற்படும். அடுத்து மூன்றாவது விஷயம், நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா யூஸ்வலாக இந்த எலும்பு, குறிப்பாக நம்ம கால் மூட்டு எலும்பு, இது நம்ம அதிகமாக யாருக்கு இது பண்ணியிருப்போம், மூற்று மாட்டு அறுவை சிகிச்சை ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸையும் இந்த முடக்குவாத பேஷண்ட்ஸையும் இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையில் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆஸ்டியோ, அதாவது வெறும் இல்லாமல் வயோதிகம் இதனால் தேய்மானம் ஏற்பட்டவங்களோட நம்ம கம்பேர் பண்ணும் பொழுது இவர்களுக்கு சர்ஜரி பண்ண பிறகு இன்ஃபெக்ஷனோட வாய்ப்புகள் வந்து 4% அதிகமாக இருக்கும், ஹீலிங்கும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா இவர்களுக்கு இன்னும் அந்த நோய் அவங்க உடம்புல இருக்க தான் செய்யுது. ஸோ ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு நோய் எதிர்ப்பு சக்தியை நம்மளோடதை வந்து சப்ரஸ் பண்ணும் பொழுது ஹீலிங் ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ இதுதான் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முடக்குவாதத்தில் பண்ணும் பொழுது ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். அதே மாதிரி இது பெர்மனெண்ட் இது கிடையாது, ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அறுவை சிகிச்சையில் நிறைய மாற்றங்கள் வந்து புதுசு புதுசாக அவங்களும் வந்து இன்னோவேட்டிவாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் முடக்குவாதம் ஃபஸ்ட்டாக நான் ஒன்று புரிஞ்சுக்கணும், முடக்குவாதத்திற்கு நம்ம அறுவை சிகிச்சை பண்ணுறோன்னா அது பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது, அந்த இடத்துல இருக்கக்கூடிய குறைபாடை தான் நம்ம தீர்க்குறோம் அப்படிங்கிறத நினச்சிக்கணும். அடுத்து ரெண்டாவது விஷயம், நீங்கள் உங்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய மருத்துவரிடம் கேளுங்கள், ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஏற்படுமா ஏற்படாதா அப்படின்னு, இல்லை ஏற்படாது இந்த மாதிரி நாங்கள் இந்தளவுக்கு ஹைடெக்காக பண்ணுறோம் அப்படின்னா பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா ஒரு செகண்ட் ஒப்பீனியன் கேட்பது தான் சிறந்த விஷயம். நன்றி.